நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தான் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, பழம்பெரும் நடிகை அண்ட் டான்சரான பபிதா ஜஸ்டின் அவர்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். பபிதா ஜஸ்டின் அப்படின்னு சொல்றதை விட நான் சரித்தால் தீபாவளின்ற சாங்கை இப்ப வரைக்கும் யாராலுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க நாயகன் படத்துல. அதையும் தாண்டி ஒரு சில சீன்ஸ்ல நடிச்சவங்க இவங்க தானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் அதுல ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இப்போ அதை பத்தி எல்லாம் சொல்லும் நெருக்கமான ஒரு பழக்கம் உள்ள ஒரு மனிதர் சொல்லலாம். என்னது எம்ஜிஆர் காலத்து நடிகையா? அவங்க அப்பா தான் எம்ஜிஆர் அவர்கள் கூட இருக்கும் போதே இவங்க ரொம்பவே பழக்கமா இருக்காங்க. இவங்க அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டிருக்காங்களாம். இவங்களுடைய அம்மாவும் ஒரு மிகப்பெரிய நடிகை, எம்ஜிஆர் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய அப்பா ஜெயலலிதா அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காராம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் கூட. இவங்களுடைய அப்பா ஜஸ்டின் அவர்கள் ஒரு ஸ்டன்ட் மாஸ்டரா தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காரு. நாகர்கோயிலை சேர்ந்தவர், இவங்களுடைய அம்மா மதுரையை சேர்ந்தவங்க. ரெண்டு பேரும் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. பவிதா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு தானாம் அவங்களுடைய வீட்டுக்கு. என்னதான் வீட்டுல ரெண்டு பேருமே சினிமா இண்டஸ்ட்ரிய சேர்ந்தவங்களா இருந்தா கூட இவங்களை சினிமாக்குள்ளவே வரவிடாம தடுத்திருக்காரு இவங்களுடைய அப்பா. எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்டோரிய பத்தி கேட்டீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட இவங்களுடைய அப்பா இருந்ததுனால எம்ஜிஆர் அவர்களை பெரியப்பா பெரியப்பா தான் இவங்க கூப்பிடுவாங்களாம். ஜானகி அம்மா அவர்கள் தான் இவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டு இருக்காங்களாம். இவங்க நாகர்கோயில சேர்ந்ததுனால அங்க ஏஜ் அட்டன் பண்ணாலே படிப்பெல்லாம் நிறுத்திடுவாங்களாம். அதே மாதிரிதான் இவங்களுடைய படிப்பையும் நிறுத்திருக்காங்க. ஆனா தன்னுடைய அம்மா ஒரு நடிகையா இருக்கிறதுனால இவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல டான்சரா வளர்ந்ததுனால சினிமாவுடைய ஆர்வமும் இருந்திருக்கு. இவங்க அம்மாவுடைய நடிப்பு, அவங்க அப்பா கூட இருந்து அந்த ஒரு செயல்கள் எல்லாத்தையுமே பார்த்து இவங்களுக்கும் அந்த பேரும் புகழும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல வரணும்ன்ற ஆசையும் உள்ளுக்குள்ள சின்ன வயசுலயே வந்திருக்கு. இருந்தாலும் இவங்களுடைய அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது அவரு நோ நோன்னு சொல்லிட்டாராம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் போராட்ட கிழமை தான் இருந்ததாம். துடி துடிச்சு அழுவாங்களாம், ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்களாம், இல்ல நான் நடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்களாம். அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல நீ பெரிய பொண்ணாயிட்ட, இதுக்கப்புறம் நடிக்கலாம் கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்ல ஒரு பாயிண்ட்ல அவங்க அம்மாவும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா தான் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. நீ கிட்ட இருந்து கார் எடுக்க கூடாது, நான் எதுவுமே உனக்கு கொடுக்க மாட்டேன், மணி தர மாட்டேன், என்னுடைய பேரை எந்த இடத்துல நீ யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்டின் பொண்ணுன்னு சொல்லி நீ இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் உனக்கு. இப்படி எல்லாம் மிரட்டிதான் அவங்களுடைய அப்பா இவங்களுக்கு டைமும் கொடுத்திருக்காரு. அந்த டைமை இவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்களா இல்லையான்றது மிகப்பெரிய கேள்விதான். இவங்க பாக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. நல்ல ஹைட்டும் வெயிட்டுமா நல்லா சூப்பராகவே இருப்பாங்க. இவங்களுடைய அழக வர்ணிச்சே சில படங்கள்லாம் வந்திருக்கு. அண்ட் இவங்களுடைய முதல் படம் பாத்தீங்கன்னா இவங்க 14 வயசுல இருக்கும் போதே நடிச்சிருக்காங்க. தென்றலை எண்ணெய் தொடு அப்படின்ற படத்துல இவங்களுக்கு ஆடிஷன் நடந்திருக்கு. அந்த ஆடிஷன் நடக்கும் போது, என்னமா நீ இவ்வளவு லேட்டா வந்துட்ட அப்படின்ட்டு ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு நபர் சொல்லியிருக்காங்க. உடனே, இல்ல சார் இந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருந்தது, ஏதோ சம் ரீசன்ஸ் எல்லாம் இவங்க அவங்க அப்பா கிட்ட வந்து வந்த விஷயத்த சொல்லாம ஏதோ தட்டி கழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான், சரி உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஏமா அந்தி மயக்கமா அப்படின்ற ஒரு சாங்ல இவங்கள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க மோகன் சார் கூட. அந்த ஒரு பாடல்ல தொடர்ந்து ஒரு சில சீன்ஸ்லயும் அவங்க நடிச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் நடிக்கும் போதுதான் இவங்க கே பாக்கியராஜ் அவர்களுக்கு நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்காங்க. அவரு எடுக்கிற படத்துல நடிக்கிற ஹீரோயின்ஸ் அடுத்தடுத்து வேற லெவல்ல போவாங்க. ஆனா என்னதான் இவங்க ஹீரோயினா நடிச்சிருந்தா கூட இவங்களுக்கு நல்ல பட வாய்ப்புகள் வரலன்றதுதான் உண்மைங்க. ஏன்னா கே பாக்கியராஜ் அவர்கள் கூட சேர்ந்து பவுனு பவுனு தான் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இவங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கலன்னு சொல்ல முடியும். ஆனா கவர்ச்சில கை கொடுத்திருக்கு. கவர்ச்சி நாயகி, கவர்ச்சி நடிகை, கவர்ச்சி குயின் இது போலலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இது போல சொன்னதுனால இவங்க நடனம் மூலியமா தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினதுனால தொடர்ந்து வந்த பட வாய்ப்புகளும் நடனம் மூலியமா தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் திரும்பவும் கே பாக்கியராஜ் அவர்களுடைய இயக்கத்துல சின்ன வீடு அப்படின்ற படத்துல இவங்க ஒரு சாங்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அட மச்சான் அப்படின்ற ஒரு சாங்ல நடிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த பாட்டுல இவங்களை பார்த்திருக்கீங்க, இவங்களை நோட் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த பாட்டுல வர அந்த ஒரு பிஜிஎம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் தான். அந்த ஃபேமஸான சாங்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த சாங் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். கிட்டத்தட்ட 1 மாசத்தையும் தாண்டி 45 நாள் அந்த பாட்டோடைய ஷூட்டிங் மட்டுமே போயிருக்கு. ஏன்னா கே பாக்கியராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே லேசியா தான் ஒர்க் பண்ணுவாராம். ஆனா அவுட்புட் கரெக்டா வரணும்ட்டு எப்பவுமே எதிர்பார்ப்போடு தான் இருப்பாராம். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்க அம்மா கிட்ட இருந்து இவங்க
கத்துக்கிட்டாங்களாம். என்ன படம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய படம் பண்ணாலும், படம் நடிச்சுமா வந்தமான்னு இருக்கணும், அதுக்கான பணம் வாங்க கூடாதுன்ட்டு இவங்க நிறைய படங்களுக்கு பணம் வாங்காமலேயே நடிச்சுட்டு வந்துட்டாங்களாம். அவங்க என்ன குடுக்கறாங்களோ அதான் வாங்கியிருக்காங்களாம். படம்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட அமைச்சிருக்காங்களாம். இது வரைக்கும் இந்த சினிமா பயணத்துல இவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லையாங்க. இந்த படம் மட்டும் இல்லங்க, இவங்களுக்கு நாயகன் படத்துல நான் சிரித்தால் தீபாவளி இந்த சாங்கோட வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கமல் சாரே கூப்பிட்டு பேசினாராம். என்னமா உங்களுக்கு இந்த மாதிரி பட வாய்ப்பு எல்லாம் வருதா இல்லையா, எப்படி அடுத்த கட்டம், நீங்க எப்படி வந்தீங்க, நீங்க யாரு அப்படிலாம் கேட்கும் போது ஜஸ்டின் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாம தான் இவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாக்க அழகா இருக்கீங்க கமல் சார் எல்லாம் வர்ணிச்சிருக்காராம். உங்களுக்கு நானே என்னுடைய படத்துல வாய்ப்பு தரலாம் சொல்லியிருக்காராம். அந்த வகையில இவங்க பூவே பூச்சுடவா இந்த படத்துல செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அதாவது நதியா அவர்கள் நடிச்ச அதே படத்துல இவங்க செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. மங்கை ஒரு கங்கை என்ற படத்துல நடிச்சிருப்பாங்க. தாயின் சபதம் அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாங்க. இது போல படங்கள்லாம் இவங்க நடிச்சிருந்தா கூட இந்த நாயகன் படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்த வாய்ப்பும் வராம போயிடுச்சு. அதுக்கு காரணமும் இவங்களுடைய அப்பா தாங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா கொடுத்த அந்த ஒரு டைம் பீரியட் வந்து முடிஞ்சு போச்சா. நீ நினைச்ச மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் கூட நடிச்சுட்ட, நீ எதுக்கு வந்து திரும்ப திரும்ப நடிக்கணும்னு ஆசைப்படுற, அதனால நடிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ணாராம். அப்படி பிரெயின் வாஷ் பண்ணும் போதுதான் இவங்க அப்பாக்கு தெரிந்த ஒரு நபர் ஃப்ரெண்டு கூட சொல்லலாம், ஜூடோ ரமேஷ் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரியும். ஒரு பிரபலமா இருந்தாரு, அவரும் ஸ்டண்ட் ஃபைட் எல்லாம் கூட பண்ணிருக்காரு. அவரை இவங்க திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாதான், ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ். அவங்க அப்பாவுடைய விருப்பத்துக்கு மாறாலாம் எதுவுமே நடக்காம தான் நடந்திருக்கு. அப்படியே இவங்க லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா மோகன் அவர்களே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், கமல் சாரும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிரஷ் மாதிரி அப்போ இருந்தது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க ஃபேமிலியோட நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்களாம். இவங்களுடைய மகளை வச்சு எல்லாம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்லாம் அப்ப நினைச்சாங்களாம். இப்போ அவங்களாவே சரி ஓகே நீங்களாவே தேடுங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்களாம். இவங்களுடைய மகள் நேம் பாத்தீங்கன்னா ஹர்ஷா ஜஸ்டின், இவங்களுடைய மகள் நேம் ஜஸ்டின் ரவிட்ராஜ். இப்ப எல்லாருமே சேர்ந்து நீ நடிக்க போமா, நீ எதுக்கு இப்படியே இருக்க, நீ நடி நடின்னு சொல்றாங்களாம். அந்த வகையில இவங்க இப்ப யார இன்ஸ்பிரேஷனா கொண்டு இருக்காங்கன்னா நயன்தாரா அவர்களை தான் இன்ஸ்பிரேஷனா கொண்டு இருக்காங்களாம். இவங்க கிளாமரா நடிக்கும் போதே ஒரு முக்கியமான படத்துல முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ரோல் ரொம்பவே பேசப்பட்டது அப்போ. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனா ராஜ்கிரண், செந்தில் கவுண்டமணி இவங்களுடைய காம்பினேஷன்ல வெளியான என் ராசாவின் மனசிலே இந்த படத்துல இவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இவங்களுடைய காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் அவர்கள் கூடயும் இருக்கும், செந்தில் கவுண்டமணி அவர்கள் கூடயும் இருக்கும். இவங்களை வச்சே ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்கும். இந்த ரோல ஆரம்பத்துல இவங்க நடிக்க மாட்டேன் நானு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா ராஜ்கிரண் அவர்கள் தான் இல்ல ஒரே மாதிரி நடிக்காத, நீ வந்து டிஃப்ரெண்டா உன்னோட வெரைட்டிஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காராம். அதனாலதான் அந்த படத்துல நடிக்கவே ஒத்துக்கிட்டாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், அதுல வச்ச பெரிய பொட்டா இருக்கட்டும், இது எல்லாமே அவர் சொன்னதுனாலதான் பண்ணாங்களாம். அண்ட் இவங்க அப்பா தான் இவங்க இந்த அளவுக்கு டவுனா வர ஒரு முக்கிய காரணமாம். ஏன்னா அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய நடிகையா வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தன்னுடைய கெரியரே தன்னுடைய அப்பா தான் அழிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லி மன வருத்தப்படுறாங்க. இப்ப பிக் பாஸ் கூப்பிட்டா கூட போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அம்மா கேரக்டர் கிடைச்சாலும் நான் சீரியலும் பண்ணுவேன், சினிமாவும் பண்ணுவேன், எனக்கு கூப்பிட்டாலும் ஓகே தான், எனக்கு எந்த ரோல் நடனமாடியிருக்காங்க. சோலோ டான்சரா இருந்து ஆக்ட்ரஸாவும் மாறி இருக்காங்க. ஆனா ஒரு ஹீரோயினா இவங்க அவங்களுடைய திறமைய காட்டுறதுக்கான வாய்ப்புகளை இந்த இண்டஸ்ட்ரி குடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.